தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் அனைத்து கல்லூரிகளைச் சேர்ந்த பிஎட் எம்எட் மாணவர்களுக்கான பருவத் தேர்வுகள் இணையம் வழியாக 28ஆம் தேதி துவங்கி பிரிவு வாரியாக ஜூலை 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மாணவர்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வுக்கு முன்னாடியே இன்டர்நெட் மொபைல் கம்ப்யூட்டர் வசதிகளை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். தேர்வுக்கு தேவையான A4 ஒயிட் ஷீட்டு போதிய அளவில் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க. கருப்பு நிற அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் பேனாவை தான் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு எக்ஸாமையும் 40 பேஜஸ்க்கு ஜாஸ்தியாக போகாமல் எழுதணும். காலேஜ் பிரின்சிபல்கிட்டருந்து பெறப்பட்டுள்ள ஃப்ரண்ட் பேஜுக்கு தேவையான அளவு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. அதை வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடியும் அதை ஃபிட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் சமயத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்காக பிரின்சிபல் சொல்லக்கூடிய நேரத்தில் மாடல் எக்ஸாமை வாட்ஸ்அப் மூலமாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்கணும். பார்வைத்திறன் குறைவுள்ள மாணவர்களுக்கு ஸ்கிரைப் வசதியை பிரின்சிபல் ஏற்பாடு செய்வார். தாமாக ஏற்பாடு செய்ய விரும்புவோர் பிரின்சிபல்கிட்ட முன்னாடியே அனுமதி பெற வேண்டியது அவசியம். மார்னிங் எக்ஸாம்ஸ்க்கு காலையில் 9:30 பத்து மணிக்குள்ளே இருக்கணும். மத்தியான எக்ஸாமுக்கு 1:30 to 2:00 உங்களோட நேமு ரெஜிஸ்டர் நம்பர் விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக பிரின்சிபலுக்கு அறிவிக்கணும். ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோடனே 1 மணி நேரத்துக்குள்ளே ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி இமெயில் வாட்ஸ்அப் மூலம் PDF வடிவில் அனுப்பி வைக்கணும். எல்லா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸாம் அப்போவோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ ஸ்பீட் போஸ்ட்டு இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அத்தனை க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் நீங்கள் உங்கள் காலேஜுக்கு அனுப்பணும். முழுமையான விவரங்களுக்கு www.tnteu.ac.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி PDF எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்லையே போட்டிருக்கோம். அது எளிமையாக இருக்கும், உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் பதிவிடக்கூடிய கல்வி செய்திகள் உங்களை விரைவாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். உங்கள் தேர்வுகளுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் மாணவ மாணவிகளே.